கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்பவரின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் அவர் முருகன் என்பவருடன் வாழ்ந்து வந்துள்ளார் சசிகலாவுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் மூத்த மகள் மூத்த மகன் சசிகலாவின் சகோதரியின் பராமரிப்பில் உள்ளனர் மூன்றாவது மகனான ஏழு வயது சிறுவன் மட்டும் காஞ்சாம்பாறை பகுதியில் சசிகலாவுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த முருகனுடன் சசிகலாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது பிறகு முருகனும் சசிகலாவுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார் ஒரே வீட்டில் வசித்தபோது முருகன் சசிகலாவின் ஏழு வயது மகனை துன்புறுத்துவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை முருகன் சிறுவனின் முதுகு கை காலின் தொடை பகுதிகளில் ஆழமாக கடித்து துன்புறுத்தியுள்ளார் சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் இதுகுறித்து நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடனடியாக சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சிகிச்சை முடிந்த பிறகு சிறுவனை காப்பகத்தில் சேர்க்க குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதற்கிடையே தப்பி ஓடிய முருகனை போலீசார் தேடி வருகின்றனர்